கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர் நடிகை சனம் ஷெட்டி. இவர் 2016 நடைபெற்ற மிஸ் தென்னிந்தியா போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். மென்பொருள் பொறியாளர் பட்டப்படிப்பை முடித்த இவர் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் 4 போட்டியாளராக கலந்து கொண்டார். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர். இவருடைய அறிமுக தமிழ் படம் அம்புலி. தமிழில் இவர் நடித்த திரைப்படங்களில் சரியான கதாபாத்திரம் கிடைக்காத காரணத்தினால் முன்னணி நடிகைக்கான அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கவில்லை. இவருக்கு தற்போது 39 ஆகின்றது. இன்னும் இவர் திருமணமும் செய்து கொள்ளவில்லை. இதனால் தான் பயன்படுத்தக்கூடிய சோசியல் மீடியா பக்கங்களின் மூலம் தன்னுடைய கவர்ச்சி புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவேற்றி இணையவாசிகளுக்கு பிடித்த நடிகைகளில் ஒருவராக உருவெடுத்துள்ளார். தற்போது படங்களில் கூட காட்டாத இவருடைய கவர்ச்சி லீலைகளை சோசியல் மீடியாக்களின் மூலமாக தற்போது காட்டி வருகின்றார். லேவேஜ் காட்டுவது, தொடையலகை காட்டுவது, தொப்புலகை காட்டுவது என்று அனைத்தையும் காட்டி இணையவாசிகளை கட்டி போட்டுள்ளார் தன்வசம். ஆனால் இன்று வரை இவருடைய பிகினி ஆடை புகைப்படங்கள் இணையவாசிகளுக்கு கிடைக்கவில்லை. தற்போது அதையையும் நிறைவேற்றியுள்ளார் இவர். வார விடுமுறையை கொண்டாடுவதற்காக தற்போது இவர் மலேசியா சென்றுள்ளார். அங்கு எடுத்துக்கொண்ட தன்னுடைய பிகினி புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்துள்ளார். வெள்ளை நிற பிகினி ஆடையை போட்டுக்கொண்டு நீச்சல் குளத்தின் அருகே நின்றவாறு எடுத்துக்கொண்ட தன்னுடைய புகைப்படங்களை இணையவாசிகள் ரசிக்கும்படியாக கவர்ச்சியாக காட்சியளித்துள்ளார். அளவு குறைந்த வெள்ளை நிற பிராவை இவர் அணிந்துள்ளதால் அவருடைய கிளேவேஜ் அப்பட்டமாக தெரிகின்றது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய எடுப்பான தொப்புள் அழகையும் நன்கு காட்டியுள்ளார் இவர். இவருடைய தொடை அழகினையை பார்த்து ரசித்த இவருடைய பின் தொடர்பாளர்கள் பலரும் இது தொடையா அல்லது வாழைத்தண்டா என்று கேட்டுக்கொண்டு வருகின்றனர். இவருடைய சாதாரண புகைப்படங்களை பார்த்தே இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவரை 700,000 அதிகமான நபர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். தற்போது இவர் பதிவேற்றிய இந்த பிகினி ஆடை புகைப்படங்களின் மூலம் அவருடைய பின் தொடர்பாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.